தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இது தமிழ் குரலின் மெய்பட பேசு. நான் உங்கள் அமுதன். இன்று நம்முடன் அரசியல் விமர்சகரும் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியுமான திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். அவரை அன்போடு வரவேற்போம். வணக்கம் ஐயா. வணக்கம் அமுதன். தமிழகத்தினுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. இப்ப வெளிநாடு துபாய் போயிட்டு வந்தாங்க. இப்ப டெல்லியில வந்து திமுகவினுடைய அலுவலகத்தை திறக்க போனாங்க. ஆனா அந்த திறப்பு மட்டும் இல்லாமல் ஒரு 3 நாள் பயணமா இதை மேற்கொண்டிருக்கிறாங்க. பிரதமரை பார்த்திருக்கிறாங்க, எதிர்கட்சிகளை சார்ந்தவங்களை பார்த்திருக்கிறாங்க, டெல்லி மாநில அரசை பார்த்திருக்கிறாங்க. சோ நிறைய அரசியல் நிகழ்வுகள் இதுல நடந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி நம்ம வந்து பார்க்கலாம்? அரசியல் ரீதியா இந்த நிகழ்வுகள் எதை நோக்கி செல்கிறது? முதலமைச்சர் என்ற முறையில் நிர்வாகத்தை கண்டிருக்கிறார். அதற்காக அவர் ஒன்றிய அரசின் பிரதமரை சந்தித்திருக்கிறார். தன்னுடைய மாநிலத்தின் தேவைகளை பட்டியலிட்டு காண்பித்திருக்கின்றார். இது நிர்வாக ரீதியாக அவர் செய்ய வேண்டிய காரியம், அதை செய்திருக்கின்றார். இன்னும் சில காரியங்களை கூட சேர்த்திருக்கலாம் என்ற எண்ணம் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பழுத்த ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர் சொன்னார். கல்வி என்பது பொது கன்கரண்ட் லிஸ்டிலிருந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை பற்றி அவர் கேட்டிருக்கலாங்க. சரியான கேள்வி. அதை எப்படி விட்டார்கள் என்று தெரியவில்லை. இப்படி ஒன்று ரெண்டு விட்டு போயிருக்கலாம். ஆனால் மற்றபடி தமிழகத்தின் உடனடி தேவைகள், நீண்டகால தேவைகள், இந்த இரண்டை பற்றியுமே அவர் பிரதமரிடம் பேசியிருக்கிறார் என்பது மகிழ்வுக்குரிய ஒரு செய்தி. அதே சமயம் அவர் தமிழ்நாட்டின் முதல்வர் மட்டுமில்லை, ஒரு பெரிய கட்சியின் தலைவர். அந்த கட்சி இன்று அனைத்திந்திய அளவில் கவனிக்கப்படக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கின்றது. அவருடைய கருத்துக்கள் அனைத்திந்திய அளவில் நாடாளுமன்றத்திலும் பிற இடங்களிலும் கவனிக்கப்படுகின்றன என்ற அளவில் அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கின்றது. அந்த பொறுப்பினை அவர் செம்மனை நிறைவேற்றியிருக்கின்றார். மற்ற கட்சிகளுடன் கலந்து ஆலோசித்திருக்கின்றார். சரியான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கின்றார். காங்கிரஸை விட்டுவிட்டு 3வது அணி, இதெல்லாம் நடக்காத கதை. இப்போ காங்கிரஸை வந்து மம்தா பானர்ஜி வந்து அவங்களுக்கு தலைமையேற்கிற தகுதி இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க ஆல் இண்டியா பார்ட்டி இல்லைன்னு வச்சுக்கோம் காங்கிரஸ். ஆனால் இன்றைக்கும் ரெண்டு கட்சி, ரெண்டு ஸ்டேட்டில் அவங்க வந்து ஆளுங்கட்சியாக இருக்காங்க. ரெண்டு ஸ்டேட்டில் அவங்களுடைய துணைவர்கள் வந்து ஆளுங்கட்சியாக இருக்காங்க. அதை தவிர பல கதைகளும் வந்து எதிர்கட்சியாக அந்தஸ்தோடு இருக்காங்க. அப்போ இவங்களை ஒரு மாநில கட்சின்னு வச்சுக்கிட்டாலுமே காங்கிரஸ் அளவுக்கு பெரிய மாநில கட்சி வேறு எந்த கட்சியுமே இல்லையே. அப்படி இருக்கும்போது மம்தா பானர்ஜி நான் தான் தலைமையேற்பேன்னு சொன்னால் அதில் என்ன அர்த்தம் இருக்குது? இப்படி சொன்னால் ஓட்டு பெரியும், அது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து சாதகமாக போயிடும் அப்படிங்கிற அளவில் பார்த்து அவர் வந்து சொல்கிறாரு. அந்த கருத்து சரியான கருத்து தான். எதிர்கட்சிகள் ஒற்றுமை அடைந்தாலுடைய பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவது என்பது கடினமான காரியம். ஏன்னால் பாரதிய ஜனதா கட்சிக்கு மொத்தமே வாக்கு வங்கி 32-35 விழுக்காடுகளுக்குள் இருக்கின்றது. மற்றவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தார்கள் என்றால், போன தரம் ஓபி இந்த உத்தரப்பிரதேச எலெக்ஷனில் வந்து சொன்னாங்க, ஏறக்குறைய 50 இடங்களில் வந்து 500 ஓட்டிலேருந்து 2000 ஓட்டுக்குள்ளே தான் வித்தியாசத்தில் தான் விஜயிச்சிருக்காங்க பிஜேபி. அந்த இடத்துலலாம் வந்து இவர் ஒவைசி போட்டி போடாமல் இருந்திருந்தால், மாயாவதி போட்டி போடாமல் இருந்திருந்தால், அது இவங்க ரெண்டு பேரும் போட்டி போடாமல் இருந்தால் 150 இடத்துல வந்து இவங்க வந்து எதிர்கட்சிகளுக்கு வந்து வாய்ப்பு இருந்திருக்கும். அகிலேஷ் யாதவ் மற்றும் எதிர்கட்சிகளுக்கு அவர்கள் ஒன்றிணைந்து இருந்திருந்தால் வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லப்பட்டது. இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது எதிர்கட்சிகள் இணைந்தாலுடைய பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த முடியாது. அதை முதல்வர் நன்றாக உணர்ந்திருக்கிறார் போல் தெரிகிறது. அதன் காரணமாக அப்படி பேசியிருக்கார் என்று கருதுகிறேன். இன்று வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு ட்வீட் போட்டிருந்தார். என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக வந்து குறிப்பா வந்து முதல்வர் போயிட்டு மோடி, பிரதமர் மோடி கிட்டையும் அமைச்சர் அமித்ஷா கிட்டையும் வந்து காலில் விழதான் போயிருக்காரு தன்னை காப்பாத்தி கொள்றதுக்காக ஊழல்ல இருந்து. சோ இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? தன்னோட அனுபவத்தை வச்சு பேசுறாரு போல. தான் எப்படி இருந்தோங்கிறது தெரிஞ்சதுனால மற்றவங்களும் அப்படித்தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறார் போல. வேற என்ன சொல்றதுக்கு இருக்குது? என்ன அதாவது, ஒரு எதிர்கட்சி தலைவர்கிட்ட வந்து சில பொறுப்புகள் இருக்கணும். ஸ்டாலின் வந்து அந்த பொறுப்போடு வந்து இது சமயத்துக்கு இந்த கோவிட் சமயத்தில் சொன்னார், நீங்கள் வந்து கூட்டங்கள் நடத்துகிறீங்க, ஆலோசனை கூட்டம் நடத்தும்போது எங்களையும் சேர்த்துங்க, நாங்களும் ஃபீல்டுக்கு போகிறோம், மக்களுடைய இதை பார்க்குறோம், துயரங்களை பார்க்குறோம், எங்கெங்கே வந்து நல்லா நடக்குது, எங்கெங்கெல்லாம் இன்னும் நல்லா நடத்த வேண்டியிருக்கிறத பற்றி நாங்களும் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியும்னு சொன்னது ரொம்ப பண்பான ஒரு வார்த்தை. அதுக்கு எடப்பாடி வந்து என்ன பதில் சொன்னார், என்ன எதிர்கட்சி தலைவர் என்ன டாக்டரா அப்படின்னு சொல்லி கேட்டார். இது எதை கேட்டால் இவருக்கு ஆளுகிற திறமையே இல்லைன்னு கேட்டார். இது ரொம்ப ஹார்ஷ் கிரிட்டிசிசம் ஃப்ரம் மை எண்ட், தட்ஸ் நோ டவுட். ஆனால் அப்படிப்பட்ட வார்த்தையை ஒரு முதலமைச்சர் சொல்லி இருக்கவே கூடாது. எதிர்கட்சி தலைவர் நீ டாக்டரா ஒன்று எதுக்கு நான் கூப்பிடணும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப கீழ்த்தரமான ஒரு பார்வை, அப்படி இருந்துடக்கூடாது. எனக்கு ஏடிஎம்கே மேலே உள்ள ஒரு இதெல்லாம் என்னென்னா காட்டம் என்னென்னா விமர்சனம் என்னென்னா, சில அடிப்படை விஷயங்கள் அவங்க தவறிட்டாங்க. இந்த மாதிரி தமிழர் இல்லாதவர்லாம் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் சர்வீஸில் வந்து நுழைஞ்சிக்கலன்னு சொல்லி சட்டம் போட்டது. அடுத்தது வந்து இந்த மாதிரி வந்து எதிர்கட்சி தலைவர் எதுக்கு வரணும்னு சொல்லி, ஆனால் அப்படி கேட்ட அந்த எதிர்கட்சி தலைவரை ஸ்டாலின் முதல்வரானதுக்கு அப்புறம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினார். அப்போ ஒரு இதுக்கு வந்து மாநில குறைகளுக்கு மாநிலத்துடைய தேவைகளுக்குன்னு சொல்லி பிரதமரை பார்க்க போனால், அவர் காலை விடுறதுக்காகத்தான் போகிறான் சொன்னார். காலை விடுறதுக்கு போனவர் தான் அடுத்த நிமிஷமே வந்து எதிர்கட்சிகள்லாம் ஒன்றிணைய வேண்டும்னு பேசுவாரா?
அப்படி கால விட போனவர். அதனால இதெல்லாம் ஒரு பொருட்டாவே நம்ம வந்து பார்க்க வேண்டியது. இவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்காருங்கிற காரணத்தினால அவர் சொல்லுகின்ற பேச்சுக்களை எல்லாம் பிரசுரிக்க வேண்டிய கட்டாயம் ஊடகங்களுக்கு இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட பேச்சுக்கள்லாம் துரதிருஷ்டவசமானது, அவ்வளவுதான். வேற நிச்சயமா சார், இறுதியா நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க, தமிழகம் இன்னும் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாநிலத்துடைய முதல்வர், இந்தியாவிலேயே ஜிடிபி வந்து நல்லா இருக்கிற ஒரு ஸ்டேட்டு, பவரும் பார்க்கும் பொழுது மாநிலத்துக்கு நல்ல பவர் இருக்கு, ஆனா ஒரு சின்ன ஒரு கேபிட்டல் ஒரு பிரதேசமா இருக்கிற டெல்லியினுடைய முதல்வரை பார்த்து அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல் மாடலா வச்சுக்கிற ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு எந்த ஒரு ஈகோவும் இல்லாம அங்க போய் பார்த்து அதை வந்து தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு சொல்றாங்க ஸ்டாலின், இதை எப்படி பாக்குறீங்க? அவருக்கு வந்து அந்த பணிவு இருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். எனக்கு எல்லாமே தெரியுங்கிற மனதை அவற்றில் இல்லை, எல்லாருகிட்டையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ உத்தரப்பிரதேச தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அங்கே எல்லாருமே சொன்னது பாரதிய ஜனதா பார்ட்டி எதிர்பார்த்த வெற்றி, அவங்க என்ன வெற்றி கிடைச்சோ அதை விட கம்மியாக போவாங்கன்னு பல பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் வெற்றி அடைஞ்சதுக்கு வந்து இவர் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு தேர்தல் பார்வையாளர் போயிருந்தால் நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து கேட்டிருக்காரு என்ன காரணத்தினால பிஜேபி வந்து அந்த அளவுக்கு இந்த மாதிரி கோவிட் வந்தது, அடுத்து புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து ரொம்ப கீழ்த்தரமான முறையில் நடத்தப்பட்டார்கள், இது எல்லாத்தையும் மீறி அவங்க வந்து ஜெயிச்சது காரணம் என்று சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ எதுலேயும் வந்து தெரிஞ்சுக்கணும், இவங்க அப்பாட்டு வந்து அந்த குணம் உண்டு. இப்போ பல பேருக்கு தெரியும் அந்த உழவர் சந்தை எப்படி வந்ததுன்னு பல பேருக்கு தெரியாது. இதில் வந்து ஆந்திர பிரதேசத்துக்கு தேர்தல் பார்வையாளராக போன ஒரு ஐஏஎஸ் என்னுடைய பேட்ச்மேட் ஒருத்தர், அவர் வந்து முதல்வர்கிட்ட வந்து சொன்னார் ஐயா அங்கே வந்து சந்திரபாபு நாயுடு இது மாதிரி உழவர்கள் நேரடியாக வந்து விற்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சில சின்ன சின்ன மார்க்கெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டாக பண்ணியிருக்காருன்னு அதை கூர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தார். அடுத்த நாள் உழவர் சந்தையை வந்து அவர் வந்து இது பண்ணார், அனௌன்ஸ் பண்ணார். அந்த மாதிரி யாருடைய கருத்துக்களையும் கேட்கக்கூடிய பொறுமை அது ரொம்ப தேவை, ஆடுகின்றவர்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப தேவை. எங்கே சக்ஸஸ் இருந்தாலும் எதனால் அந்த வெற்றி நடந்தது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இது ரொம்ப வரவேற்கத்தகுது. தமிழ்நாட்டில் வந்து சில விஷயங்கள் நடத்துறது வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது ஒரு பூதம் மாதிரி வளர்ந்துருக்காங்க. அவங்க வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் வந்து ஒரு முக்கிய பங்கு இன்டைரக்டாக வந்து வகிக்க முடியும். பள்ளிகளோ கல்லூரிகளோ அவங்களுக்கு டொனேஷன் கொடுக்குற கெப்பாசிட்டி இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் மீறி தமிழ்நாட்டில் வந்து அரசு பள்ளிகள் வளரணும், தமிழ் பயிற்று மொழியாக இருக்கிறத நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். இது மாதிரி சில சவால்கள் வந்து முதல்வருக்கு இருக்குது. இவர் வந்து மேயராக இருக்கும்போதே கார்பரேஷன் ஸ்கூலில் வந்து அந்நேரம் முதல்ல கம்ப்யூட்டர் கொண்டு வந்தவர் இவர் தான். அதனால் இவருக்கு எம்ஜிஆருக்கு எப்படி சுகாதாரத்தில் வந்து எம்ஜிஆர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார், அதே மாதிரி இவர் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த கல்வி விஷயத்தில் ஆரம்பத்திலிருந்தே 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஆர்வம் காட்டினவர். இப்போ அங்கே போய் பார்த்ததில் எந்த வியப்பும் இல்லை. இது வந்து ரொம்ப வரவேற்கத்தகுந்த ஒன்று, ஒரு எந்த விதமான ஈகோவும் இல்லாமல் எங்கே நீங்கள் வந்து ஒரு செக்டர் நல்லா பண்ணுறீங்களா, லெட் மீ கோ அண்ட் சி ஹவ் யூ ஆர் டூயிங் இட் அப்படின்னு பார்க்குறது வந்து ரொம்ப வரவேற்கத்தகுந்ததுன்னு நினைக்கிறேன். என்னுடைய பயமெல்லாம் முதல்வர் எந்த அளவுக்கு வேகமாக இருக்காரோ அந்த அளவுக்கு வேகமாக நிதியமைச்சரும் இருக்காரு, இவங்க ரெண்டு பேர் அளவுக்கு வேகமாக மற்றவங்களும் இருக்கணும். அப்படி இருந்தால் தமிழகம் மிக விரைந்து முன்னேறும். நிச்சயமா சார், இப்ப முதல்வருடைய மூவ் என்பது வந்து 2024 தேர்தலை சந்திப்பதற்கு எதிர்கட்சிகளை இணைக்கிற ஒரு வேலையை வந்து இவர் ஸ்ட்ராங்கா செய்யறாருன்னு எடுத்துக்கலாமா? அந்த முயற்சி இவர் எடுத்திருக்கிறாருன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஆனா இவரோட பழுத்த அரசியல்வாதிகள் அலைந்தீந்திய அளவுல வந்து இருக்காங்க, சரத்பவார் இருக்காரு, அவங்கெல்லாம் இவரை நிச்சயமா வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனா தலைமை பொறுப்பு அப்படிங்கறது வந்து திமுக அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தோணலை. இவரும் அப்படிப்பட்ட தலைமை பொறுப்பு தனக்கு வேணும்னு சொல்லி கேட்குற மாதிரி தோணல. அவர் கேட்கறதுலாம் எதிர்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும்னு அந்த கருத்துக்கு வந்து நிச்சயமாக ஆதரவு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் எல்லாருக்கிட்ட. நிச்சயமா சார், ஏதாவது ஒரு இடத்தில் எல்லா கட்சிகளும் பிஜேபியோட சமரசம் ஆகும் பொழுது திராவிட சித்தாந்தம் என்பது முழுக்க இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு எதிராக இருந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க வந்து தலைமை இல்லைனாலும் அந்த அணி சேர்க்கையில வந்து இவங்களுடைய பங்கு என்பது ஒரு பெரிய அளவில் இருக்கும்ல? ஆ இருக்கும். அதாவது திராவிட சித்தாந்தம்னு சொல்கிறீங்க, இப்போ இது ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த சித்தாந்தம் அப்படிங்கிறதுக்கும் நடைமுறையில் வந்து அதை செயல்படுத்துறதுக்கும் ரொம்ப வேறுபாடு உண்டு எல்லா கட்சிகள்கிட்டையுமே. இப்போ கம்யூனிசமும் நீங்கள் கொள்கைன்னு சொல்லி வச்சு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு மதத்துக்கும் கம்யூனிசம் மாதிரியான ஒரு கொள்கைக்கும் அதிகமாக வேறுபாடு இல்லை. ரெண்டுமே வந்து ஹார்ட்லைனஸ், ஒரு இது கொள்கைன்னு சொல்லி வந்து அது ரொம்ப ஹார்ட்லைன், இப்படித்தான் ஒரு கம்யூனிஸ்ட் இருக்க வேண்டும், இப்படித்தான் ஒரு வைஷ்ணவன் இருக்க வேண்டும், இப்படித்தான் ஒரு சைவன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது தான் மதமோ இந்த மாதிரியான கொள்கைகளும். இப்போ இதுலேயும் வந்து திராவிட கழகத்தில் வந்து இருந்த பொழுது அதனாலதான் பெரியார் வந்து நான் அரசாங்க இதை எடுத்துக்க வேண்டாம், அவருக்கு முதலமைச்சர் பதவியே ஆஃபர் பண்ணாங்க, அவர் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டார். ஏன்னா அங்கே போன உடனே காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு அவருக்கு தெரியும். இப்போ இதில் வந்து ஜனங்கள் தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க இந்தியாவில் உள்ள ஜனங்கள்ங்கிறதுனால தான் கடவுளே இல்லைன்னு சொல்லி பெரியார் சொல்லிட்டு இருந்தபோது அண்ணா வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது காரணம் அது ரொம்ப அருமையான வார்த்தை, ஏன்னா ஒருவனே தேவன்கிறது மட்டும் இல்லை ஒன்றே குலம்
பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழுத்தமாக வந்து சொன்னாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களே வந்து கோயில் திருவிழாக்கள் எல்லாம் பங்கெடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இது ஒரு வழியில் பாரதிய ஜனதா கட்சி கிடைத்த வெற்றி. அது சாஃப்ட் ஹிந்துத்துவாங்கிற அளவுக்கு பல கட்சிகள் வந்து போயிட்டாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியுடைய பேரண்ட் அமைப்பான ஆர்எஸ்எஸ் சொல்கிற அந்த ஹார்டு ஹிந்துத்துவாவை இவங்க யாரும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற அளவில் ஜனங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து உங்களுடைய மத நம்பிக்கைகளுக்கு எதிரானவர்கள் இல்லை, ஆனால் மத நம்பிக்கை என்ற பெயரில் ஒரு பகுதியினர் மற்ற பெரும்பகுதியினரை சுரண்டல் ஏற்படுத்துவதை சுரண்டல் செய்யும் முயற்சிகளை தடுப்பதில் தான் நாங்கள் முன்னேற்பாடோடு இருக்கிறோம் அப்படிங்கிற அளவில் தான் இன்றைக்கி உங்களுடைய கொள்கை இருக்க முடியும். அந்த அளவுக்கு இவங்க வந்து சமரசம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால அரசுன்னு சொல்லி வந்து பார்த்தா பிஜேபியும் அதே மாதிரி தான். ஆர்எஸ்எஸ் சொல்கிற அத்தனையும் வந்து பிஜேபி இன்னைக்கும் செய்யலை. முதல் 5 ஆண்டுகள் ரொம்ப கவனமாக இருந்தாங்க, ஏன்னா தனிப்பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிறதுக்காக. இன்னைக்கு தனிப்பெரும்பான்மை வந்தோடனே இன்னும் கொஞ்சம் தைரியம் வந்து காரியம் பண்ணுறாங்க. இன்னும் பெரிய பெரும்பான்மை வந்தால் இன்னும் கொஞ்சம் தைரியம் வந்து காரியம் பண்ணுவாங்க. அந்த காம்ப்ரமைஸுங்கிறது நாட்டை ஆளும் பொழுது, மாநிலத்தை ஆளும் பொழுது இந்த காம்ப்ரமைஸுங்கிறது தவிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு தான் நீங்கள் திராவிட கொள்கைங்கிறதையும் திராவிட கொள்கை உள்ளவங்க ஆட்சி புரிகிறதுக்கும் உள்ள ஒரு சட்டில் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த சட்டில் டிஃபரன்ஸோட அடிப்படை கொள்கையில் சமரசம் ஏற்படுத்தாமல் இருக்காங்க. இப்போ பெரியார் வந்து பல பேர் இருந்த ஒரு நாஸ்தியன்னு வந்து சொன்னாங்க. பெரியாருக்கு நாஸ்தியம் வந்து முதல் கொள்கை இல்லை. அவருக்கு நாஸ்தியம் முதல் கொள்கை, அவருக்கு வந்து சுயமரியாதை தான் முதல் கொள்கை. அவர் சொன்னார், உன்னோட கடவுள் என்னை ஏற்றுக்கலைன்னா அந்த கடவுள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து எப்படி அது வந்து நடைமுறையில் இருக்குன்னா, இது கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்காங்க, இன்னும் அதிகமாக போகிறாங்க கோயிலுக்கு. ஆனால் அந்த கோயிலுக்குள்ள நீ தாழ்ந்தவன், நீ பிற்படுத்தப்பட்டவன்னு எவனாவது சொன்னால் அதை எவனும் ஏற்றுக்க மாட்டான். அந்த அளவுக்கு சுயமரியாதை வந்து இங்கே வேறு ஒன்றிடுச்சு. இது நமக்கு தெளிவாக வந்து தெரியறது. இன்னும் யூபியிலலாம் சில இடத்துல வந்து பட்டியலில் சேர்ந்தவங்க கோயிலுக்குள்ளே போனாங்கிறதுக்காக நான் இதில் நலத்துறையில் வந்து நான் வந்து இயக்குநராக வந்து பணிபுரிஞ்சிருக்கேன். அப்போ ஆல் இண்டியா லெவலில் வந்து ஸ்டேட் சோஷியல் வெல்ஃபேர் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று போட்டோம். அப்போ பட்டியலிருந்து சேர்ந்தவங்களுக்கு எந்தெந்த வழியிலெலாம் வந்து தீங்குகள் இழைக்கப்படுதுன்னு பற்றி ஒரு லிஸ்ட் உண்டு. அதில் தான் கண்டுபிடிச்சோம், இதில் வந்து ராஜஸ்தானில் வந்து பட்டியலின பெண் குழந்தைகள் வந்து லிட்ரஸி ரேட் எவ்வளோ இருந்தது, 2 விழுக்காடாக இருந்தது. அதே மாதிரி இன்னொன்று கண்டுபிடிச்சோம், ஒரு ஹெட் கான்ஸ்டபுளாக இருந்த ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் மழை பெய்யும் போது மழைக்காக வேண்டி கோயிலில் ஒதுங்கினதுக்கு அவர் அடிச்சு கொண்டுட்டாங்க. இது இன்றைக்கி இல்லை, 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நாங்கள் அதெல்லாம் அந்த கேஸ் எல்லாம் வந்து தொகுத்து அந்த இதில் கான்ஃபரன்ஸ் வந்து காமிச்சோம். அப்போ அந்த அளவுக்கு நிலைமை இருந்தது. தமிழ்நாட்டில் அந்த நிலைமை இல்லை, இருக்கவே முடியாது. அது நிச்சயமாக ஒரு வளர்ச்சி தான். நான் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பற்றி சொல்லும்போது திரும்ப திரும்ப சொல்கிறேன், நாங்கள் வளர்ந்து விட்டோம் என்ற பெருமிதத்தை விட இன்னும் நாங்கள் அதிகமாக வளர வேண்டியிருக்கு என்ற பொறுப்பும் சேர்ந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியம். ஆனால் நிச்சயமாக பல பிற மாநிலங்களோடு ஒப்பிடும்பொழுது தமிழ்நாட்டில் வந்து இது சரியாக இருக்குது. அதனால அடிப்படை கொள்கையை இவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணும். மனிதனின் சுயமரியாதை தன்மானம் அப்படிங்கிறதுல வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் எல்லா பிரச்சனையுமே அங்கே தான் ஆரம்பிக்குது. இவங்களுடைய பிஜேபியுடைய சித்தாந்தம் வந்து பிறப்பிலேயே வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம்னு சொல்கிறாங்க. பிறப்பிலேயே வந்து உயர்ந்தோர் தாழ்ந்தோர் உண்டு. இப்போ எல்லாரும் அர்த்தம் கேட்குறாங்க, நீங்கள் அந்த சித்தாந்தம் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்டால் இவங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த சித்தாந்தத்துக்கு எதிரான கொள்கை அடிப்படையாக உள்ளது வந்து இந்த திராவிட கட்சிகளுடைய கொள்கை. அது வந்து நீர்த்து போகாது. அது நீர்த்து போனால் இவங்க பதவி விட்டு போயிடுவாங்க, மக்கள் விரட்டி விட்டுருவாங்க. உங்களுடைய பதவிக்காக நீங்கள் வந்து எங்களுடைய அடிப்படை தன்மானத்தையே நீங்கள் கேள்வி பண்ணீங்க. அப்படி தான் இதுக்காச்சு. அதிமுக வந்து ரொம்ப பெரிய வல்லமை படைத்த ஒரு கட்சியாக இருந்தது. அவங்க வந்து பிஜேபியோட சேரும் பொழுது அவங்க பண்ண காம்ப்ரமைஸ் ஒரு ஆர்டர் போட்டாங்க, தமிழே தெரியாத ஒருத்தர் கூட தமிழ்நாட்டு அரசு பணியில் வந்து சேரலான்னு சொல்லி இந்த அதிமுக ஆட்சியில் வந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க. இதை விட கீழ்த்தரமான தமிழர்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கவே முடியாது. போட்டாங்க அந்த ஆர்டர். இப்போ இவங்க வந்ததுக்கப்புறமும் வந்து தமிழ் தெரியாதவங்களாம் இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ நீ இந்தியாவில் இல்லையான் கேள்வி வந்துடும். அதனால் இவங்க என்ன பண்ணாங்க, அதாவது தமிழர் அல்லாதவர்லாம் தமிழக அரசில் வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் அது இந்தியாவில் இருந்து நீ அப்படி சொல்லலாமான்னு கேள்வி பெளிய போயிடுவாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணாங்க, யார் வேணாலும் வரலாம், ஆனால் தமிழில் வந்து கிளாஸ் 10 சிலபஸ் இருக்கே அந்த அளவுக்கு தமிழ் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ புதுசாக வந்து இவங்க சட்டம் போட்டாங்க. இது ரொம்ப வரவேற்க தகுந்தது. அதனால் இந்த மாதிரியான சிக்கல்களை ஏற்படுத்துறது ரொம்ப எளிது. ஆனால் சிக்கல்கள் ஏற்படுத்தின அதுக்கான விளைவு என்னங்கிறது ரொம்ப பார்க்கலாம். எம்ஜிஆர் வந்து இன்கம் பேசிஸில் தான் இது இருக்கணும், ரிசர்வேஷன் இருக்கணும்னு சொன்னார். அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்ததை பார்த்து தான் ரெண்டு பேர் ஜெயிச்சாங்க, 2 பேரும் 3 பேரும் அதிமுக. அதை பார்த்து 2 தான் உடனடியாக 31% இருந்த பேக்வர்ட்ஸுக்கு இருந்தது வந்து 50% ஆகி விட்டார், பயந்து போய். அதனால வந்து தமிழக மக்கள் வந்து இதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால திராவிட கட்சிகளும் வந்து இதில் தெளிவாக, திமுக தெளிவாக இருக்குது. அதிமுகவில் வந்து அது ஒரு திராவிட கட்சின்னு சொல்லக்கூடிய மரியாதையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துகிட்டே இருக்கு. ஆனால் திமுக இதில் தெளிவாக இருக்காங்க, அவ்வளோதான். உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப தெளிவாக, அது வந்து அரசுக்கு வந்து நல்ல ஆலோசனையாகவும் சில இடங்களில் விமர்சனமாகவும் சில இடங்களில் தேவைகளையும் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. தமிழ் குரல் ஊடாக இது தமிழ் மக்களுக்கும் வந்து இதை சொல்லியிருக்கீங்க.
தமிழ் குரலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களின் குரலை தமிழ் மக்களிடம், தமிழ் சமூகத்திடம் தமிழ் குரல் என்று கொண்டு போய் சேர்த்துக் கொண்டே இருக்கும். நன்றி ஐயா. வணக்கம். நன்றி.